வணக்கம். இது அகிலவலம் செய்திகள். அகிலவலம் செய்திகளில் உலகின் பல இடங்களிலும் நிகழ்கின்ற முக்கிய செய்திகள் இடம்பெறுகின்றன. பிரதான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முக்கிய செய்திகளின் தலைப்புகள். குடியரசு தினத்தில் முக்கியம் பெற்ற மோடியின் தலைப்பாகை. உக்ரைனுக்கு அமெரிக்காவின் மேலும் ஆயுதங்கள். பெண்கள் விடயத்தில் தலிபானின் தளர்வு. பணக்காரர் பட்டியலில் அதானிக்கு சரிவு. ஆப்கானிஸ்தான் பெண்கள் மனிதாபிமான செயற்பாடுகளில் ஈடுபட முடியும் என தாலிபான்கள் அறிவித்துள்ளது. இது தொடர்பான வழிகாட்டல் கோவை தயாரிக்கப்படுவதாக அந்த அமைச்சின் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். ஐக்கிய நாடுகள் சபையின் பிரதிநிதிகள் சிலர் ஆப்கானிஸ்தான் அமைச்சர்களுடன் சந்திப்பை நடத்தினர். இந்த சந்திப்பை அடுத்து தாலிபான் அமைப்பு தமது அறிவிப்பை வெளியிட்டுள்ளது. ரஷ்யாவின் படையெடுப்பிற்கு எதிரான நடவடிக்கைகளுக்கு ஆதரவு வழங்கும் வகையில் ஜெர்மனுடன் இணைந்து மிகவும் சக்திமிக்க 31 யுத்த தாங்கிகளை அமெரிக்காவும் உக்ரைனும் அனுப்புகிறது. 14 லேப்டாப் 2 யுத்த தாங்கிகளை உக்ரைனுக்கு அனுப்புவதற்கு ஜெர்மன் உறுதியளித்து சில மணி நேரங்களில் இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளது. உக்ரைனுக்கு ராணுவ உபகரணங்களை வழங்குவதற்கு மேற்கத்திய நாடுகள் வலியுறுத்தி வந்த நிலையில் லெப்டாப் 2 யுத்த தாங்கிகளை வழங்குவதற்கு ஜெர்மன் இணக்கம் வெளியிட்டிருந்தது. இதனையடுத்து M1 ஆம்புலன்ஸ் யுத்த தாங்கிகளை உக்ரைனுக்கு வழங்க உள்ளதாக அமெரிக்கா அறிவித்துள்ளது. இந்த விடயம் குறித்து கருத்துரைத்துள்ள உக்ரைன் ஜனாதிபதி வொலோடிமிர் ஜெலன்ஸ்கி வெற்றிக்கான பாதையில் இது ஒரு முக்கிய படியாகும் என குறிப்பிட்டுள்ளார். உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருந்து விலகும் அதானி 4வது இடத்திற்கு சரிந்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. வாஷிங்டன் ஜிண்டபார்க் ரிச்சர்ட் வெளியிட்ட அறிக்கையின் எதிரொலியாக கதவும் அதானி உலக பணக்காரர்கள் பட்டியலில் இருந்து சரிந்துள்ளார். பங்குகளை கையாளுதல் மற்றும் கணக்கு மோசடியில் பங்கேற்றதாக அதானி குழுமம் தொடர்பாக ஹிண்டர்பர்க் ரிச்சர் நிறுவனம் ஆய்வு மேற்கொண்டு அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இதுகுறித்து அதானி குழுமம் கூறும்போது அதானி குழுவை சேதப்படுத்தும் நோக்கில் ஹிண்டர்பர்க் இந்த அறிக்கையை வெளியிட்டதாக கூறியுள்ளது. பிரதமர் மோடி முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ளும் போது விதவிதமான தலைப்பாகை அணிவை வழக்கமாக கொண்டுள்ளார். அந்த வகையில் இன்றைய குடியரசு தின விழாவில் பல வண்ணங்களிலான ராஜஸ்தானி தலைப்பாகையை அணிந்த நிலையில் பிரதமர் மோடி பங்கேற்றார். கடந்த ஆண்டு பிரதமர் மோடியின் உடையில் உத்தரகாண்ட மற்றும் மணிப்பூரில் தனித்துவமான தலைப்பாக இருந்தது. இதேவேளை கடந்த 9 ஆண்டுகளாக இவர் இதுபோன்று தனித்துவமான உடைகளையே தேர்வு செய்து அணிந்து வருகிறார். இத்துடன் அகிலவளம் செய்திகள் நிறைவுக்கு வருகின்றன. மீண்டும் நாளை சந்திப்போம்.